வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டிரு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் வெஜிடபிள் பிரியாணி, எல்லா பிரியாணியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நீங்க தக்காளி பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி பிரியாணியும் ஒரு ஃபிஷ் சுக்காவும் நம்ம வைக்க போறோம். ஓகே, வாங்க வீடியோ கிளப். தக்காளி சாதம் இல்லையே? தக்காளி சாதம் இல்ல, தக்காளி பிரியாணி. சனா உனக்காக பிரியமா வச்சு காமிக்கிறேன். ரெண்டாவது நம்ம லஞ்ச் பேக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதனால கலர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த வெஜிடபிளுடைய பிரியாணியுடைய அந்த டேஸ்ட், சாரி, தக்காளி பிரியாணியுடைய அந்த டேஸ்ட் பிள்ளைகளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடுற மாதிரி நம்ம தக்காளி பிரியாணியை நம்ம சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இது வந்து நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நாலு தக்காளி இந்த சைஸ்ல வெட்டிக்கோங்க. அப்புறம் வந்து ரைஸ் வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன், மூணு கப்ஸ். அது நம்ம நான் பெற சொல்றேன் அளவெல்லாம். ரெண்டாவது வந்து இங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கருவேப்பிலை நீங்க ஏன் பிரியாணிக்கு போடுறீங்கன்னு கேட்காதீங்க. நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ல நம்ம வந்து பிரியாணி கொஞ்சோண்டு அதை போட்டால் நல்லா மனமா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கோம், காஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை தான் நம்ம வந்து காயம் போட போறோம். ஆனால் நிறைய எடுத்து வச்சிருக்கோம் நினைக்காதீங்க, ஒரு சிட்டிகை தான் போட போறோம். நெய், மஞ்சள், காஷ்மீரி சில்லி, சில்லி பவுடர். அப்புறம் நம்ம பட்டை வகைகள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை, ஒரு நாலு அஞ்சு தேவைக்கு தக்க சில்லி எடுத்து, கிரீன் சில்லி, மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் சால்ட்டு கொஞ்சம். இப்போ நம்ம வந்து சட்டி வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடலெண்ணெய் வந்து நம்ம ஊற்ற போகிறோம். கடலெண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். இப்போ ஒன்று ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்ப வந்து நான் ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு, அப்ப வந்து நம்ம வந்து பட்டை வகையை போட்டுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு பட்டையை போட்டுக்கிறோம். அது கூடவே பெரிய ஜீரகத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஆனியனை போட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆனியன் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நம்ம எப்போதும் நல்ல பிரியாணி பண்ணுவோம், நல்லா வேக வைப்போம். அப்படி வேகவே கூடாது. 40-50% தான் வந்து அது வந்து வதங்கணும். இந்த இதுக்கு நான் பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து புதினா, கையளவு புதினா. அப்புறம் கையளவு நம்ம வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி. நான் சொல்ல மறந்துட்டேங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட். கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 1-1.5 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இது நிறைய போடணும், அப்பதான் நல்ல மணம் எடுத்து கொடுக்கும். நல்லா வதங்க. இப்போ வந்து நம்ம வந்து காஷ்யூ நட் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுட்டு மூணு தக்காளியை இப்போ நம்ம போடுறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மறந்துடாதீங்க. தக்காளி ரொம்ப குழு குழுன்னு ஆயிடவே கூடாது. தக்காளி வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அதை மாதிரி வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம குக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை காயம் போட்டுக்கலாம்.
அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள், ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி, அதான் நமக்கு வந்து கலர் எடுத்து கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கிறோம், நம்ம தேவையான அளவு நீங்கள் மிளகாய் போட்டுருக்காங்க, நான் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கோம். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து தயிர் போட்டுக்கலாம், 100 to 150. நான் இது இந்த இதுக்கு ஒரு இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பாருங்க, இந்த இந்த அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 கப்புக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு நான் போடுறேன். ஸோ இது 4.5 கப்பு நான் போட்டுட்ருக்கேன், போடுறேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன், நான் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நனைய போட்டு வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டோம், இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது நீங்கள் எப்போ சாதாரணமாக எப்படி பிரியாணிக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ, 1 கிலோவுக்கு 1.5 கிலோ, நான் எப்போதுமே 1.5 போடுவேன். ஏன்னா என்னுடைய அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில்டு பாஸ்மதி, பாயில்டுனா நம்ம ஊரில் புழுங்கல் பாஸ்மதி இது, அதனால நான் எப்போதுமே கூடுதல் கொஞ்சம் போடுவேன், ஏன்னா கூடுதல் வாட்டர் போடுவோம், அது நமக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கீங்களோ அந்த கப் அளவுக்கு தான் நீங்கள் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் லைக் பிரியாணி தான், அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு, கொதிச்சதுனால நம்ம வந்து இப்போ வந்து தம் போட்டோம், ஸ்டவ்வை வந்து ஜிம்மில் போட்டாச்சு, இதை வந்து மூடி வச்சுருக்கோம் தம் போடுறதுக்கு. ஏன்னா நான் வந்து குக்கரில் செய்ய மாட்டேன் எப்போதுமே, நாங்கள் வந்து சாதாரண இந்த பாட்டில் தான் பண்ணுவோம், அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து விசில், ஒரு 3 விசில் நினைக்கிறேன், 3 விசில், அந்த 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க திருப்பி பண்ணும்போது எடுத்து பார்க்கும்போது நல்ல பொலப்பலான்னு வரும். எவ்வளோ நேரம் நீ தம்பு தம்பு எவ்வளோ நேரம் வச்சிருப்பேன் இதா? ஒரு 20 மினிட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம், 15 to 20 மினிட்ஸ் நான் இதில் தம் போடும்போது. சரி, ஓகே. நீங்கள் இப்படி பாட்டிலையுமே செய்யலாம், உங்களுடைய அந்த அளவு தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் நம்ம அந்த காயை எதுக்கு போடுறோம்னா, தக்காளி நம்ம நிறைய போட்டதுனால தக்காளிக்கு வந்து நிறைய கேஸ் வரும், அதனால நம்ம வந்து காயம் போடுறோம், அதான் நம்ம வந்து போட்டது. இப்படி எல்லாம் நினைக்கக்கூடாது, எதுக்கு பிரியாணிக்கு காயம் போடுறாங்கன்னு கிடையாது. நம்ம இப்போ தக்காளி சாதத்துக்குமே நல்லா கொஞ்சம் காயம் போடுவேன், ஏன்னா அது வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனால போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து சுக்கா செய்வோம், ஃபிஷ் சுக்கா. ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் சுக்கா பண்ண போறோம், அதனால மீனை பொறிச்சு எடுத்துடுவோம். முதல்ல இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் பொடி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மஞ்சள் மீன், மஞ்சள் மீன் இல்லை, இது வந்து சால்மன் ஃபிஷ், இங்குள்ள ஃபிஷ். சால்மனா? ஆமாம், சால்மன் ஃபிஷ். ஆமாம் ஆமாம், நேற்று நானும் இதை தான் வாங்கிட்டு இருந்தோம், ரெடி இல்லை. சால்மன் ஃபிஷ் மஞ்சள் மஞ்சள், அது என்னதான் இருந்தால் நம்ம ஊரில் மீன் நல்லா இருக்கும், ஆனால் ஃப்ரோஸ் தான் வந்து ஃப்ரெஷ் இல்லை, இது ஃப்ரெஷ் மீன் சேர்மன் மீன்.
இப்போ வந்து இந்த பிரியாணி உருவான கதையை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் என் பையன் எப்போ பாருங்க இந்த பயல் பையங்கள்லாம் பையன் என் பொண்ணு கேட்க மாட்டேன், என் பையன் வந்து அப்பா பாரு வாழு அது வந்து என்ன கேட்கணும், பிரியாணி பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி, அவனுக்கு இந்த பிரியாணி தான் ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் வந்து ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஃப்ரீசரில் ஐ மீன்ஸ் ஃப்ரீசர்லையும் ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம எவ்ரி வீக்லி வாங்குவோம். அப்போ லாக்டவுன் டைம்னால நாங்கள் வந்து ரொம்ப போக முடியல, அந்த ஒரு வீக்கில் 2 days இருந்துச்சு ஷாப்பிங்க்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒரு மீட்டே கிடையாமல் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஒரு தக்காளி இருந்துச்சு, தக்காளி அந்த மற்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் எப்போது இருக்கோம்ல அது இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் சரி இதை நம்ம அவனுக்கு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா என்ன அப்படின்னா, அவர் அது பிரியாணி மாதிரி நானே ஒரு உருவாக்கி நான் செஞ்சேன், அதான் அதில் தான் பிரியாணி உருவாச்சு, அதான் அந்த ஸ்டோரி. ஏன்னா நம்ம வீட்டில் ஒன்றுமே இருக்கானா தக்காளி மட்டும் இருக்கும், தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு தந்திருக்கேன். பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் தான் கொடுத்து விடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செஃப் என்ன சொல்ல போகிறாங்க, மீன் பொரிக்கும் போது கருவேப்பில போடும்போது நல்ல மனமா இருக்கும். அப்புறம் அந்த பொரிச்ச கருவேப்பிலையே நம்ம சாப்பிட்டுக்கலாம், டேஸ்டா இருக்கும். இப்போ எப்பவுமே கருவேப்பில போட்டு பொரிக்கணும் மீன் பொரிக்கும் போது, அப்ப அந்த மனம் நல்லா இருக்கும், அந்த கருவேப்பிலும் சாப்பிடும். எப்போதுமே ஏதாவது செய்யும்போது ஓ உப்பு குறைவா இருக்கு, ஓ உரைப்பு குறைவா இருக்கு, மனத்தை வச்சு சொல்லுவாங்கனால நம்ம செஃப்பு தான். ஆனா கண்டுபிடிச்சிருக்காங்களா சாப்பாடு எப்படி இருக்கு? கண்டிப்பா அங்கிருந்து வரமே சொல்லுவாங்க, எலைசா என் பொண்ணு சொல்லுங்க எங்களுக்கு உப்பு பண்ணுவோம், எலைசா உப்பு சரியில்லை என்கிட்ட வந்து உப்பு ஒழுங்கா போடல நீ உப்பு போட்டு கொஞ்சம் அப்படிப்பாங்க. அதனால கரெக்டா பண்ணுவா, சில டைம் உப்பு மட்டும் போட தெரிய மாட்டேங்குது. ஆமா உப்பு சிலசையும் போட தெரியாது, சம்டைம்ஸ் ஏதாவது குழப்பையும் விடுவா. சாம்பார்ல வந்து ஒரு நாள் சிக்கனை போட்டு வச்சிருந்தேன், என்ன எலைசா இது சிக்கன் வாடை அடிக்கும் மாமி சாம்பார்ல நான் வந்து சிக்கன் போட்டேன் நாகங்கண்ணையா, எலைசா ஒரு நாளும் நம்ம சாம்பார்ல சிக்கன் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி. எடுத்து மாத்திட்டு நம்ம சுக்காக்கு ரெடி பண்ண வேண்டியது. ஓகே நல்லா இருந்துட்டா? ஆமா இனி அடுத்த சுக்கா போடும்போது ஆகும்ல கொஞ்சம். ஓகே இது 45% குக் ஆயிட்டு. ஓகே 70% சார், 70% ஒன்லி 20% குக் ஆகும், மீன் சீக்கிரம் வந்துடும் செய்யும். இப்போ நமக்கு வந்து 20 minutes ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து தம் எடுத்து பார்ப்போம். செஃப் வாங்க செஃப் தக்காளி பாருங்க, அந்த தக்காளியுடைய தக்காளி வந்து ரொம்ப வேக வேண்டாம், அப்படியே கிடக்குனாதான் அதுக்குடைய தன்மை நல்லா இருக்கும். அந்த இப்படி அழகா வந்திருக்கா, இப்படி வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு, வெல் டன், சூப்பர் சூப்பர். ஓகே நல்ல மனம் நம்ம வந்து கீ போட்டுக்கிறோம் கொஞ்சம், சும்மா சென்டர்ல போட்டாகும் அது மெல்ட் ஆயிரும். அவ்வளோ ஒரு கொஞ்சம் உண்டு, 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஒரு மனத்துக்காக. ஆமா ஓகே அவ்வளோ மூடி வச்சுக்கோங்க. ஃபிஷ் சுக்கா பண்ண அதே பொரிச்சு ஆயில் தான் பண்ண போறோம், வேற ஆயில் விடல. ஆமா அதான் நல்லா டேஸ்டா இருக்கும், ஏன்னா அந்த ஆயில் தான் நம்ம பொரிச்சிருக்கோம், ரெண்டு ஆயில் விட்டா டேஸ்ட் மாறும். ஆணையம் போட்டு ஆணையம் வளங்கின போறோம், தக்காளி போடணும். இந்த கலர் எப்படி இருக்கும் அந்த அது பொரிச்சனால அந்த கலர் கலர் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்கனவே மீன் பொரிச்சனால அந்த மீனோட சில்லியுடைய ஃப்ளேவர் அப்படின்னு. இஞ்சி பூண்டு போடுறது 1 ஸ்பூன் நல்லது, பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேகட்டும், இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் அப்புறம் இந்த கழுவ மாட்டோம். எப்படி இப்படி பண்ணணும் இந்த தக்காளிலாம் போடுவோம். ஓகே இந்த தக்காளி நல்லா வேகணும்
இந்த பொருள் மசாலா போட வேண்டியது அவ்வளோ. மஞ்சள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி அண்ட் சில்லி பவுடர் அவ்வளோ. சிம்பிளான சிக்கன் சுக்கா ஆகட்டும். பாப்பா இவ்வளோ வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்துட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து மசாலா போட போகிறோம். முதல்ல மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி, கொத்தமல்லி பவுடர், ஊரில் வந்து வந்து கொத்தமல்லி பவுடர், இதெல்லாம் மனமும் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஒரு தண்ணி விட்டு விடுவோம் ஜஸ்ட் இந்த மசாலா வேகிறதுக்காக. கொஞ்சம் உப்பும் போட்டு விடுதேன் லைட்டாக. இந்த டைமில் கொஞ்சம் குடமிளகாய் வாங்கி வச்சுருந்தேன், வச்சிருக்கேன், குடமிளகாய் போடுவேன் லைட்டாக. இது ஆஃப் குக்கு தான் சாப்பிடும் இந்த குழம்பு, குடமிளகாவை ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, அதனால் இப்போ கடைசியில் போட்டேன். ஓகே, இப்போ மீனை போட்டோம், பொரிச்ச மீனை மசாலையில் அவ்வளோதான். சுக்கா ரெடி, அவ்வளோதான் முடிஞ்சு. நான் கொஞ்சம் மசாலையாக வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் மசாலா பிடிக்கும், அதனால் மசாலா போட்டு வச்சுருக்கேன். சொல்லுவாங்க மசாலா போடாமல் லைட்டாக இருக்கும், இப்படி வச்சால் தான் டேஸ்ட். இந்த தக்காளி பிரியாணிக்கு இது நல்லாயிருக்கும், நான் வச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். இதில் மைனி வந்து கொத்தமல்லி போட்டுருவோம். என் முன்னாடி வந்து பார்த்துட்டே இருக்கா, கொதி போட்டே இருக்கா, நான் அவ்வளோ ஒரு உருண்டை கொடுத்துருதேன். சூப்பரா இருக்கலாம் இந்த மீன். இந்த மீன் வயல தின்றுக்கவே மாட்டேன் நீ, உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மாவோட பண்ணி தந்துருக்க மாட்டாவா? எஸ் எப்படி உருண்டை பிடிச்சி எப்படி சாப்பிடணும் தெரியாது உனக்கெல்லாம். ஃபிஷ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அந்த நல்லா கிரேவியா இருக்கிறதுனால நல்லா உப்பு கொஞ்சம் புளி நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்கலாம் நீங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம், அதுவரை வணக்கம். கூடிய உங்கள் கேம்பர் சொல்லுற, நன்றி, வணக்கம்.